ஹே ஆல், வெல்கம் டு அவர் சேனல் சென்னை மாமிஸ் கிச்சன். நான் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ரொட்டீன் தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய இன்ஃபர்மேஷனும் இது கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் வந்து பச்சைப்பயிறு சுண்டல் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக வந்து என்னென்னா ஒரு ஹெவி பாட்டம் பேனை நீங்கள் அடுப்பை வச்சுட்டு நான் அந்த பச்சைப்பயிரை வந்து நல்லா வறுத்துக்க போகிறேன். சிம்லேயே வச்சுட்டு தான் நம்ம வறுக்கணும். ஃபுல்லில் வச்சிட்டோம்னா அப்படியே தீஞ்சிரும். அது நல்லா வறுத்து வச்சுட்டு இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு பார்த்தோன்னா இன்றைக்கி லெமன் ரைஸ் தான். இன்றைக்கி மார்னிங் லெமன் ரைஸ் தான் பண்ணேன். ஸோ அதையே நான் அப்படியே லஞ்சுக்கும் வச்சுக்கிட்டேன். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைஸ் இது லெமன் ரைஸு. அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அப்பளம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நான் இதை சாப்பிட்டுட்டு இதை போய் நம்ம வாஷ் பண்ணோம்னா பச்சைப்பயிரை வாஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நான் வாஷ் பண்ணுவேன். ஃபுல்லாக கூல்டவுன் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். இப்போவே நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்து நமக்கு அந்த குக் பண்ணுற டைம் சேவ் ஆகும், இன்னொன்று கேஸும் சேவ் ஆகும் நமக்கு. அதனால தான் நான் ஊற வைக்கிறேன். இப்போ என்னென்னா ஃபுல்லாக ஃபேன் இன்றைக்கி பார்க்கலான்னு பார்த்தா அவ்வளோ டஸ்ட். ஆக்சுவலி ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் தான் நான் க்ளீன் பண்ணேன், ஏப்ரல் எண்டுலேயே எனக்கு இவ்வளோ டஸ்ட் ஆயிடுச்சு. வீட்டை சுற்றி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, இந்த சைடில் வந்து பார்த்தாலும் சரி, நம்ம என்னோடய பால்கனி அங்கே பெட்ரூம்லேருந்து வர பால்கனி அந்த சைடுமே சரி, முன்னாடி சைட்லன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் வீடு அவ்வளோ டஸ்ட் ஆகிடுது. இதுக்கு நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ஓல்டு பில்லோ கவர் எடுத்துக்குவேன் நான். இது நான் எப்பவுமே இந்த ஓல்டு பில்லோ கவர்ஸை நான் தூக்கி போட்டுற மாட்டேன், வச்சுருப்பேன். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஹோலில் இந்த ஃபேனோட விங்ஸை விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது டஸ்ட் எதுவும் கீழவும் கொட்டாது. நிறைய பேருக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கும், சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், அது எதுவுமே அஃபெக்ட் ஆகாது உங்களுக்கு. டஸ்ட்னால எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ நான் வீட்டில் ஒரு லேடர் வாங்கி வச்சுருக்கேன் நான். இது 7 ஸ்டெப்ஸ் உள்ள லேடர். இது நம்மளோட ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதில் லேண்ட் ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு எந்த பயமும் இருக்காது. நான் டாப் எண்டு போகிற வரைக்குமே எனக்கு பயமே இருக்காது. ஸோ இதை வச்சுட்டு நீட்டாக நான் ஃபுல்லாக அந்த க்ளீன் பண்ணிடுவேன், அந்த 3 விங்ஸையுமே க்ளீன் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா காலின் ஸ்ப்ரே இருந்ததுன்னா நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வைப் பண்ணிடலாம். நான் என்கிட்ட இன்றைக்கி காலின் ஸ்ப்ரே இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா சும்மா விம் சொல்யூஷனே வாட்டரில் கலந்துட்டு அதையே நான் நினச்சிட்டு நான் சும்மா சொல்யூஷன் அந்த சொல்யூஷனே வச்சு நான் க்ளீன் பண்ணேன். அப்படி க்ளீன் பண்ணியுமே எனக்கு கார்னர்லாமே அந்த டர்ட் அப்படியே தான் இருந்தது. இத்தனைக்கும் இதை டஸ்ட் ஃப்ரீ ஃபேனுன்னு சொன்னாங்க. பார்த்தா இதில் தான் அவ்வளோ டஸ்ட்டு அக்யூமுலேட் ஆகுது. நான் அப்படியுமே எனக்கு ஃபுல்லாக வைப் பண்ணியுமே எனக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அதனால் நான் ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணேன் இந்த சொல்யூஷனில் டிப் பண்ணிவிட்டு. ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி டிப் பண்ணோன்னா ஃபுல்லாக க்ளீனாக க்ளியர் ஆயிடுச்சு. அப்புறமா ஒரு சின்ன ஈரம் கூட இல்லாமல் நல்லா ட்ரை கிளாத்தை வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டேன். ஃபேன் ஃபுல்லாகவே க்ளீன் ஆயிடுச்சு, நல்லா ஒயிட் ஆயிடுச்சு, ஃபுல்லாக புதுசு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா பசங்கள்லாம் அங்கே உட்காந்து அவங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஏர் வந்தது இப்போது க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா. இப்போ தான் சம்மர் டைமில் எல்லாருமே ஃபேனு கீழே இருக்கிற டைம் நமக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருமே கொஞ்சம் உங்கள் ஃபேனை வந்து நிமிந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை க்ளீன் பண்ணுங்கள். இது அப்புறமா என்னோடய சில்ட்ரன்ஸ் பெட்ரூம். இது இங்கேயுமே அவ்வளோ இது டஸ்ட் இருந்தது, இருந்தாலும் ஹாலில் இருந்த அளவுக்கு இல்லை, ஆனால் இங்கேயுமே டஸ்ட் இருந்துச்சு. நான் அதே இதை பில்லோ கவர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு இதையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நான் அடுத்தது அங்கே பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற ஃபேனையுமே நான் க்ளீன் பண்ணணும். 3 ஃபேன்ஸ் இருக்குது வீட்டில். ஸோ அந்த ஃபேனையுமே நான் போய் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். அங்கே பெட்ரூமில் இருக்கிறது கூட அந்த அளவுக்கு கொஞ்சம் டஸ்ட்டு கம்மியாக தான் இருந்தது. இதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு பெட்டுக்கு மேலே இருக்கும் இந்த ஃபேனு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு கீழே ஒரு ஷால் போட்டுட்டு அது மேலே சேர் போட்டுட்டு நான் ஏறிட்டேன். ஏன்னா அந்த பெட்டை நவுத்தவே முடியாது, அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். என்னோடய பில்லோ கவர் எல்லாமே அவ்வளோ டஸ்ட் ஆயிருச்சு. சரி வேணான்னு சொல்லிட்டு நான் நியூவாக ஒரு பில்லோ கவர் எடுத்துக்கிட்டேன். அந்த பில்லோ கவரில் தான் நான் இதை க்ளீன் பண்ண போகிறேன். கீழே ரொம்ப லைட் கிளாத் தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே தெரியும் எதுவும் டஸ்ட்டு கீழே இருக்கா இல்லையான்னு. நீங்களே பாருங்கள் கரெக்டாக அந்த விங்ஸில் விட்டுட்டு நான் எனக்கு சேரே கரெக்டான ஹைட்டில் இருந்தது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலி அதே டைப்பில் தான் க்ளீன் பண்ணேன். இங்கே பாருங்கள் ஒரு சின்ன டஸ்ட்டு கூட உங்களுக்கு இருக்காது இந்த மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணும்பொழுது. நீங்கள் ஃபேனை க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி பில்லோ கவர்ஸை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போது சம்மர் டைம் தான், ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரே க்ளவுடி ஆயிடுச்சு, மழை வர மாதிரி இருந்தது. அவ்வளோ வெயில் அடிச்சுட்டே இருந்துச்சு, டக்குன்னு க்ளவுடியாகி ஒரு மாதிரி அமைதியாக இருந்தது, பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது. கொஞ்சம் நேரம் இதை நின்று பார்த்துட்டு இப்போ போய் நான் லேடரை க்ளீன் பண்ணணும். ஏன்னா அதுவும் கொஞ்சம் டஸ்ட் ஃபார்ம் ஆகிருந்துச்சு. சரி க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடர் மட்டும் இல்லைன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டமாயிடும். இல்லைனா நான் ஒவ்வொன்றுக்கும் நான் ஹஸ்பண்டை கேட்டுகிட்டே இருப்பேன், எனக்கு ஃபேனை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுங்க, இல்லை மேலே இதை தூக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பேன். இப்போ இது இருக்கிறதுனால நானே இந்த ஒர்க்லாம் பார்த்துக்குவேன்.
இது முடிச்சுட்டு அடுத்தது ஈவினிங் டைமுக்கு நம்ம நடி ஊற வச்சிருந்தோம் இல்லையா பச்சை பயிறு, அதை அப்படியே தூக்கி கேஸில் வச்சுட்டு இது 7 to 8 விசில்ஸாக தான் ஆகும். ஏன்னா நான் மதியம் தான் ஊற வச்சேன் இல்லையா, இது நான் ஃபுல் டே த்ரூ ஓவரால் நைட் எல்லாமே நான் ஊற வைப்பேன். இப்போது நான் ஒரு கொஞ்ச நேரம் தான் ஒரு 4 to 5 hours தான் ஊறி இருக்கும். ஸோ அதனால் இது 7 to 8 விசில்ஸாக தான் ஆகும் இது வேகிறதுக்கு. இது வேக வச்சுட்டு இப்போ போயிட்டு நான் வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். பசங்க ஃபுல்லாக டஸ்டாக்கி வச்சுட்டாங்க வீட்டை ஃபுல்லாமே, இதை இப்போ கூட்டிட்டு மாப்பு நான் போட்டுருவேன். ஆக்சுவலி பசங்களுக்கு என்ன சாப்பிட கொடுத்தாலும் ஃபுல்லாக கீழெல்லாம் கொட்டி தான் சாப்பிடுவாங்க. நான் சில நேரம் ரொம்ப அல்பாக இருந்துச்சுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நான் மாப்போடுவேன். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லியுமே மாப்போடுவேன். எனக்கு அன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வர்க்க பொறுத்து நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஃபுல்லாக இப்போ வீடு ஃபுல்லுமே மாப் போட்டு முடிச்சுட்டு இப்போ இந்த ஸ்நாக்ஸை கொடுக்கணும். ஆக்சுவலி என்னோடய சின்ன குழந்தை தூங்கிக்கிட்டு இருந்தா நான் மாப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருந்தேன். டக்குன்னு அவளும் முழிச்சிட்டா அதோடையே, அவள் இறங்கவே இல்லை. கொன்னா தூங்கி முடிச்சோன்னா கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டே தான் இருப்பாள். அவளையும் கையில் வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு. அப்புறமா இப்போ பச்சை பயிரை நான் ஃபுல்லாக அவிச்சு எடுத்துட்டேன். ஒரு 8 விசில் வச்சு எடுத்துட்டு தண்ணி எல்லாத்தையுமே ட்ரைன் பண்ணி எடுத்துட்டேன். அது கூட தேங்காய், அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய். நான் வந்து இன்றைக்கி சுகர் தான் ஆட் பண்ணுறேன். சொல்லுனா இது சுகர் பிடிக்கல அப்படின்னா தாளித்து இதை சாப்பிட்லாம். சுகரை ஆட் பண்ணிவிட்டு பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டேன். அவங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே பிடிக்கும். இதை ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஸ்நாக்ஸ். ஆக்சுவலி இப்போ எல்லா பசங்களுமே லீவில் தான் இருக்காங்க. ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னா எதுனாலும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் செய்வீங்க. ரொம்ப ஆயில் ஐட்டம் இல்லாமல் இந்த மாதிரி அவிச்ச பயிர் இல்லை கொண்டக்கடலை இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த சின்ன ஏஜில் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறது தான் அவங்க லைஃப் லாங் அவங்க உடம்புல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஈவினிங் டைம்லாம் ஏதாவது பயிர் வகைகள் சாப்பிட்டேன் அப்படின்னாலே ஒரு டக்குன்னு நான் ஜீரா வாட்டர் குடிச்சிருவேன். ஏன்னா அப்போ நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அதனால் இது என்னோடய டூத் ப்ரஷ் ஹோல்டர். அது ஆக்சுவலி நீங்கள் என்னோடய பழைய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹோல்டரு. நான் டெய்லியுமே எனக்கு டூத் ப்ரஷ்ஷை வந்து வெயிலில் காய வைக்கிற பழக்கம் இருக்குது. நான் அப்படியே இந்த ஹோல்டரோடையே தூக்கி வச்சுட்டு தான் அப்படியே எடுத்துகிட்டு வருவேன். என் சின்ன குழந்தை எடுத்து போட்டு உடச்சிட்டா சின்ன ஹார்ட்வேர் ஷாப்பில் போயிட்டு கேட்டோன்னா அவங்க இந்த மாதிரி கிளாஸ் உடஞ்சிச்சின்னு சொன்னோன்னா அவங்க இதை கொடுத்தாங்க அரால்டைட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தா அவ்வளோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் நான் ஃபஸ்ட்டு பார்க்கல. இல்லைன்னா சர்ஜிக்கல் க்ளவுஸ் அது வாங்கிட்டு வந்திருப்பேன். அப்புறமா க்ளவுஸு, ஃபேஸ் ப்ரொடெக்ஷன், ஐ ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபேஸ் ஃபுல்லாகவே மாஸ்க் மாதிரி போட்டு கட்டிட்டேன். இந்த சொல்யூஷன் 2 டியூப் இருந்தது. ரெண்டையுமே போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சொல்யூஷனை வச்சுட்டு அழகாக வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிட்டாலே டக்குன்னு ஸ்டிக் ஆகிடுது. இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு 5 மினிட்ஸாவது ஹோல்டாக இருக்கணும்னு சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை, வச்ச உடனே டக்குன்னு ஸ்டிக் ஆகிடுச்சு. அப்பா எப்படியோ இந்த கிளாஸ் ரெக்கவர் ஆயிடுச்சு எனக்கு. அதான் எனக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லணும். ஆக்சுவலி இந்த அரால்டைட்டுக்கு ரொம்ப அழகாக ஸ்டிக் ஆகிடுச்சு. நான் தான் பயந்துட்டு ரொம்ப நேரம் காய வச்சேன். நான் பார்த்தோன்னே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஸ்டிக் ஆகிடுச்சு அது நல்லா. என்னன்னா அந்த கிளாஸ் அப்படியே பிரேக் ஆன இடம்லாம் அப்படியே தெரிஞ்சிச்சு எங்கெங்கெல்லாம் பிரேக் ஆகிருக்கோ அப்படி. ஆனால் ஃபுல்லாக ஸ்டிக் ஆகிடுச்சு. ஆனால் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகே, நம்ம ப்ரெஷ் ஹோல்டராக தானே யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டாக பிரேக் ஆன சைடு மட்டும் நான் அந்த திருப்பி வச்சுட்டா சுத்தமாக தெரியல எப்படி இருக்குது அப்படிங்கிறதே. இதோட என்னோடய வ்ளாகு கம்ப்ளீட் ஆகுது. ஆக்சுவலி இவ்வளோ நேரம் என்னோடய ப்ளாகை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. உங்கள் வீட்டில் ஏதாவது கிளாஸ் இந்த மாதிரி உடஞ்சிருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. உடனே அதை தூக்கி போட்டுறாதீங்க, அது யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபேன் உங்கள் வீட்டில் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் உடனே க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சம்மர் டைமில் நமக்கு இல்லை வீட்டை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்படி தான் இருந்தது என்னோடய ஃபைனல் லுக்கு. அந்த பிரேக்காக இருந்த இடம்லாம் அப்படி தெரிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் சென்னை மாமிஸ் கிச்சன். பாய்.